இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த உலகத்துல நடந்த வித்தியாசமான இயற்கை நிகழ்வுகளை பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது கிரஷிங் வாட்டர் ட்ரீ மோண்டி நெக்ரோ. மோண்டி நெக்ரோல உள்ள ஒரு சின்ன கிராமம் தான் டினோரா. ஒரு பழைய மல்பெரி மரத்தோட தாயகமா இந்த டினோரா அப்படின்ற இடம் வந்து இருக்குது. இது வந்து என்ன ஒரு ஸ்பெஷல், இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் கனமழை பெய்யும் போது இந்த மரம் வந்து நீரூற்றா மாறுது. பொதுவா உயிருள்ள மரங்கள்ல இருந்து நீர் வந்து வெளியேறாது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? ஆனா இந்த மல்பெரி மரம் அது உள்ள இடத்துல அங்க இருக்கக்கூடிய புல்வெளியில பல நிலத்தடி நீரூற்றுகள் வந்து இருக்குது. அதனாலதான் இந்த நிகழ்வு வந்து நடக்குது. இந்த நிகழ்வு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அதை நீங்க வீடியோல கூட இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா இந்த கிரஷிங் வாட்டர் ட்ரீ வந்து அந்த இடத்துல கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல இருக்கிறதா சொல்றாங்க. இரண்டாவது ஸ்மோக்கிங் எலிபென்ட் இந்தியா. ஸ்மோக்கிங் எலிபென்டா, என்னடா யானை எப்படிடா ஸ்மோக் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது ஸ்மோக் பண்ணது என்னவோ உண்மைதாங்க. 2016 கர்நாடகாவில நாகர்ஹோல் அப்படின்ற வனப்பகுதியில தான் இந்த நிகழ்வு அந்த யானை மூலமா நடந்திருக்கு. ஒரு யானை என்ன பண்ணது அப்படின்னா, அணைஞ்சு போன தீயில இருந்து சாம்பலை எடுத்து தன்னோட வாயில வச்சு புகைப்பது போல, அதாவது ஸ்மோக் பண்றது போல காட்சி வந்து ஒரு வீடியோல கூட வெளியிருந்து. இத வந்து பார்த்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இந்த நிகழ்வு வந்து எதனால நடந்தது, அந்த யானை ஏன் வந்து அந்த ஸ்மோக், அதாவது அந்த சாம்பலை எடுத்து தன்னோட வாய்க்குள்ள வச்சிச்சு அப்படின்னு யாருக்குமே புரியல. மூன்றாவது கிரீன் கிளவுட்ஸ். கிரீன் கிளவுட்ஸா, மேகங்கள் எப்படி பச்சை நிறமா மாறுது? பொதுவா மேகங்கள் அப்படின்னாலே நீல நிறம் தானே. அப்ப எப்படி இந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா, அதனாலதான் இது வந்து ஆச்சரியமான நிகழ்வா பாக்குறாங்க. இந்த மேகங்கள் எல்லாமே பச்சை நிறமா மாறினதுக்கு அப்புறமா இதோட விளைவு என்னன்னு சொல்றாங்கன்னா, ஆலங்கட்டி மழை பெய்யறதுக்காக வாய்ப்பு இருக்கு, ஏன் புயல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுன்னு சொல்றாங்க. இது வந்து அமெரிக்கால உள்ள சில பகுதிகளில் நிகழ்ந்திருக்கு. அமெரிக்காவில வந்து சில சில பகுதிகளில் கிரீன் கிளவுட்ஸ் வந்து மக்கள் பார்த்திருக்காங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பச்சை மேகங்கள் எல்லாமே ஒரு ஆப்டிக்கல் மாயை மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. நான்காவது ஐ சுனாமி. ஐ சுனாமியா, சாதாரண சுனாமியே தாங்க முடியாது, இது என்னடா ஐ சுனாமியான்னு கேக்குறீங்களா? ரஷ்யாவில தாங்க இந்த ஐ சுனாமி ஒரு முறை வந்து நிகழ்ந்திருக்கு. எனிசி ஆற்றின் பனிப்பொழிவு ரஷ்யாவோட கரைக்கு வந்த நிகழ்வு தான் இந்த ஐ சுனாமி அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் நடக்குது, இதுல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, கடல் நீரோட்டங்கள், வலுவான காற்று, இல்ல வெப்பநிலை வேறுபாடு, இது எல்லாமே தான் இதுக்கு காரணமா இருக்குது. பனிய முற்றிலும் கரைக்கு தள்ளி கிட்டத்தட்ட ஒரு 40 அடி உயரத்திற்கு பனி குவியல்களை உருவாக்கியது தான் இந்த ஐ சுனாமி. இந்த ஐ சுனாமியை கட்டுப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். மொத்த பனி பாறைகளுமே கரைகள்ல கொட்டுனா அதோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஐந்தாவது சைலிங் ஸ்டோன்ஸ் கலிபோர்னியா. இத படகோட்டம் கற்கள் அப்படின்னு கூட சொல்றாங்க. டெத் வேலியின் படகோட்டம் கற்கள் வந்து ரொம்ப மர்மமானது. கலிபோர்னியால இருக்கிற டெத் வேலி அப்படின்ற இடத்துல உள்ள ஒரு தேசிய பூங்காவோட தொலைதூர பகுதியில ஒரு உலர்ந்த ஏரியோட குறுக்க வந்து பாறைகள் வந்து தானாவே நகர்வது போல காட்சி அளிக்குது. அது எப்படா பாறை தானாவே நகரும், ஏன் அப்படின்னா, அங்க வந்து எந்த ஒரு மனித விலங்கு நடமாட்டமே கிடையாது அந்த உலர்ந்த ஏரியில. இருந்தாலும் அந்த பாறை வந்து தானாவே நகருது. இதுதான் அந்த இயற்கை நிகழ்வா இருக்குது. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா, விஞ்ஞானிகள் கூட இதுக்கு ஒரு சரியான காரணத்தை சொல்லல. அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, பலத்த காற்று வந்து அங்க வீசுது, அது மூலமா தான் பாறைகள் வந்து தானாவே நகருது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் மனித விலங்கு எதுவுமே நடமாட்டம் இல்லாத அந்த இடத்துல தானாவே நகர்ற பாறையை பாக்குறதுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஆறாவது மிஸ்டீரியஸ் ஹம் மெக்சிகோ. மெக்சிகோல தாலோஸ் அப்படின்ற நகரத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து ரொம்ப மர்மமாவே இருக்குது. அதாவது அந்த பகுதியில தான் மிகப்பெரிய மர்மமே இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இடத்திற்கு உள்ள போனோம் அப்படின்னா, ஹம் அதாவது ஓம் அப்படின்ற ஒரு சத்தம், அதாவது ஒரு ஒலி வந்து நம்ம காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துக்கு போனா ஏன் அந்த ஒலி கேக்குது அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியல. அதனால இப்ப வந்து ஒரு மனித நடமாட்டமே இல்லாத இடமா தான் அந்த மிஸ்டீரியஸ் ஹம் அப்படின்ற இடம் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் இறந்து போயிட்டாங்க. அவங்க மூலமா தான் அந்த ஹம் அதாவது ஒலி வந்து எல்லாருக்குமே கேட்க தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏழாவது ஃபேரி ரிங்ஸ். இது உண்மையாவே மிகப்பெரிய இயற்கையான ஆச்சரியமான நிகழ்வு தாங்க. எங்களுக்கு இது வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இத ஃபேரி ரிங்ஸ், தேவதை வட்டம், தேவதை வளையம், எல்ட் மோதிரம் அப்படின்னு பல பேரை வச்சு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் வட்டத்துக்கு இயற்கையாவே ஒரு மோதிரம் போன்ற வட்டமா காளான்கள் வந்து வளர தொடங்குது. எப்படி இது வந்து தானாவே வளருது, அதுவும் வட்டமா வளருது அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமே. இது உலகத்தோட பல இடங்கள்ல வந்து நடந்திருக்கு. முக்கியமா வந்து காடுகள், புல்வெளிகள், இந்த 2 இடங்கள்ல தான் அதிகமா வந்து வளருது. கிட்டத்தட்ட ஒரு 60 காளான் இனங்கள் சேர்ந்துதான் இந்த ஃபேரி ரிங்ஸைய உருவாக்குது. கண்டிப்பா இது உங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும் நாங்க நம்புறோம். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த 7 வித்தியாசமான நிகழ்வுகள்ல உங்களை ஆச்சரியப்படுத்திய நிகழ்வு எது, எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.